உலகத்துல மொத்தம் 60 வகை ஹார்ன்பில்ஸ் இருக்கு, அண்ட் அதுல 9 வகை இந்தியால தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஹார்ன்பில்ஸ் ஆவரேஜா 4 feet வரையும் வளருது. இதோட விங் ஸ்பேன், அதாவது ரெக்கையோட எண்ட் டு எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 feet வரையும் வளருது. ஆண் பறவைகள் பெண் பறவைகளோட கொஞ்சம் பெரிய சைஸாக வளரும். இது விரும்பி உண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பழத்தை தான் விரும்பி சாப்பிடுது. இது தவிர பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி, தவளை, ரெப்டைல்ஸ் அப்படின்னு எல்லா வகையிலையும் சாப்பிடுது. ஆவரேஜாக 35 years வரையும் வாழுது இந்த ஹார்ன்பில்ஸ். ஹார்ன்பில்ஸும் குரங்குகளும் பயங்கர ஒன்றுத்துக்கு ஒன்று நட்பாக இருக்கான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்குகளை குட்டி குட்டி பூச்சிலாம் நிறைய வந்து வெறுப்பேற்றுப்பான். அந்த பூச்சிகளெல்லாம் ஹார்ன்பில் சாப்பிட்ருது. அதே மாதிரி ஹார்ன்பில்ஸை மனுஷங்க வேட்டையாடுறதுக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா குரங்குகள் மரக்கிளைகளுக்கு மேலே உட்கார்ந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இதுங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருது. இந்த ஹார்ன்பில்ஸும் உஷாராக தப்பிச்சு போயிடுது. ஹார்ன்பில்ஸ் அதோட ஃபீமேலுக்கு என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக சோறு தான் கொண்டு போய் கொடுக்குமா. சோறு மிகவும் முக்கிய அமைச்சரே அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற பறவையாக ஹார்ன்பில்ஸ் இருக்குது. எப்படி மயில் வந்து தன்னுடைய கலர்ஃபுல்லான தோகையை விரித்து ஆடி எந்த மயில் வந்து சூப்பராக ஆடுதோ அதுக்கு தான் பெண் மயில் இம்ப்ரெஸ் ஆகுமோ, அதே மாதிரி ஹார்ன்பில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்க், அதாவது மண்டை மேலே அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்குது இல்லையா, அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பெண் ஹார்ன்பில்ஸ் இம்ப்ரெஸ் ஆகுமா. ஹார்ன்பில்ஸ் மரப்பொந்துகளில் தான் வந்து கூடு அமைக்கும். ஃபீமேல் ஹார்ன்பில் உள்ளே போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த மொத்த பொந்தையே வந்து ஒரு செவரு மாதிரி கட்டி மூடிடும். அதோட மூக்கு மட்டும்தான் வெளியே நீட்டி சாப்பாடு வாங்கிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த நெஸ்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆண் ஹார்ன்பில் வந்து அந்த என்டையர் ஃபேமிலிக்கு, அதாவது ஃபீமேல் அப்புறம் குட்டிகள் பிறந்து வளர்ந்து பெருசாக வர வரையும் ஃபுல் ஃபேமிலிக்கு மேல் ஹார்ன்பில் தான் வந்து போய் போய் எடுத்துகிட்டு வருமா. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60 ஃபிக் பழங்கள் வரையும் அது தேடி கொண்டு போய் கொண்டு வரணுமா. குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிற ஆண்கள் வரிசையில் கண்டிப்பாக ஹார்ன்பில் பறவைகளை நம்ம சேர்த்துக்க முடியும். ஹார்ன்பில் பறவைங்க பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட். எஸ்ஏ ராஜகுமார் மியூசிக் போட்டு லா 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 லான்னு எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. ஒரு ஃப்ளாக் ஆஃப் ஹார்ன்பில்ஸ்னு எடுத்திங்கன்னா பல ஃபேமிலிஸ் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட 100 பறவைகள் அந்த கூட்டத்தில் இருக்குமா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு நமக்கு ஹார்ன்பில் பறவைகள் உணர்த்துது. ஹார்ன்பில்ஸ் எப்படி கலர்ஃபுல்லாக செம பிரைட்டாக இருக்கோ, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பூவும் நிறைய கலர்ஸில் பிரைட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா, நம்ம அன்னியன் படத்தில் கூட இந்த பூ நடிச்சிருக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.